இன்னைக்கு செயற்குழு கூட்டம்ல என்னதான் நடந்துச்சு? விடை எந்த விடை தேடோ அந்த விடை இன்னைக்கு கிடைக்கல, ஆனா 7ஆம் தேதி கிடைக்கும் அப்படிங்கிற. இப்போது நடக்கிற ஆட்சிக்கு மட்டும்தான் நான் துணை முதல்வராக இருப்பேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அது வந்து எப்பயுமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இது வந்து அவர்களோட எதிர்ப்பை வந்து இந்த இடத்துல பலமாக பதிவு செய்கிறாரா? தோழமை கட்சி நீங்களே சொல்கிறீங்க, ஆனால் வந்து இப்போ இந்த இபிஎஸ் அவர் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்குமான சண்டை வந்து இன்னும் கட்சி வந்து கட்டுக்கோப்பா இல்ல பலவீனமா இருக்குன்றது அப்பட்டமா காட்டது இல்லைங்களா? இந்த சிக்கல் கட்டாயமா அதிகபட்சமா ஜனவரிக்குள்ள, அதாவது டிசம்பருக்குள்ள தெரிஞ்சு. இருவரை முதல்வர் ஆக்கியது சசிகலா தான் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து சசிகலாவோட அந்த இமேஜ் இன்னும் குறையல அப்படிங்கறத தொண்டர்களுக்கு வெளிப்படையா காட்டது இல்லைங்களா? ஒருவேளை சசிகலாவின் தலைமையை ஏற்க இவங்க ரெண்டு பேரும் தயாரா இருக்காங்களான்ற ஒரு கேள்வி வேற எழுது. சசிகலா விடுதலையான வந்தது பிறகு அதிமுக தொண்டர்களின் ஆதரவு எந்த பக்கம் இருக்கும்? தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனல் ஆதன் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதிகள் நிகழ்ச்சியில் எம்எல்ஏ தனியரசு அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து அதிமுகவோட செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. தமிழக அரசியல்ல மிகவும் பரபரப்பா பேசப்படுற விஷயம் அதுதான். இன்னைக்கு செயற்குழு கூட்டம்ல என்னதான் நடந்துச்சு? நான் அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து வந்தா அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா விளக்கம் பேச முடியும். ஆனா நம்ம பொது வெளியில ஊடகங்கள்ல பங்கேற்றவர்களுடைய நீங்க அதிமுகவோட கூட்டணியில வந்து ஒரு நட்புகரமா இருக்கிறதால உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற அடிப்படையில கேக்குறோம். அதுதான், அது வந்து வழக்கமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம், அது இயல்பா நடந்த கூட்டமாக தான் நம்ம பார்க்கணும். அதுல வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், முதல்வர், துணை முதல்வர், இவர்களுக்குள்ள இருக்கிற இந்த அந்த மாதிரியான ஒரு ஒற்றை தலைமையை நோக்கி கட்சி அல்லது ஆட்சி பயணிக்கணும் அப்படிங்கிறதான அந்த விவாதத்தினுடைய புற விவாதங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஊடகம், கட்சியினர், அப்புறம் பொதுமக்கள் பார்க்கணும். ஆனா இப்ப நம்ம ஏற்கனவே 18 நடந்தது, பிறகு அந்த நம்ம இன்று நடந்த 28 இந்த செயற்குழுல ஏதாவது ஒரு விடை கிடைக்கும், அது ஏதாவது ஒரு கட்சி நிர்வாகத்துல சில மாறுதல்கள் இருக்கும், சில முடிவுகள் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் அவதானிச்சோம். நானும் அப்படித்தான் ஒரு தோழமை கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழிவோடும் பொழிவோடும் ஏற்கனவே இருக்கிறது, அது இன்னும் வழிவதற்கு இரு அந்த கருத்துக்கள் இரு ஆளுமைகளுக்குள்ள ஒரு ஒத்திசைவு இருக்கணும் அப்படின்னு அது ஒரு முடிவுக்கு வரும்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே தனியரசும் எதிர்பார்க்க. ஆனா அந்த அது அது வந்து மீண்டும் அது 7ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போயிருக்கு. அது ஒண்ணுமே இல்லை, அது ஜனநாயகத்துல ஆக்கப்பூர்வமான விவாதங்கள், கருத்துக்களை பெறுவதும் கருத்துக்களை விவாதிப்பதும் பிறகு ஒரு முடிவுக்கு வந்து தத்தமது நிலைகளை வலிமைப்படுத்திக் கொள்வதும் தான் ஜனநாயகத்துல கட்சிகளுக்குள்ளும் தேர்தலையும் நம்ம பார்க்கறோம். ஆனா உட்கட்சிக்குள்ளேயும் பல கட்சிகளுக்குள்ளேயும் அதுதான் இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்முடைய அந்த உட்கட்சி கருத்தியல் விவாதங்கள் வலிமையா நடந்திருக்கு பரவாயில்ல. ஆனா அது எந்த அளவுக்குன்னா நம்ம இந்த இரட்டை தலைமை ஒற்றை தலைமைங்கிறதுலதான் நெருக்கடி. இப்ப மறுபடியும் ஏற்கனவே 2 தலைமை கட்சி ஒருவர் அல்லது ஆட்சி ஒருவர்ங்கிற நிலை இருந்துச்சு, பிறகு இப்ப மறுபடியும் அது கூர்மைப்படுத்தப்பட்டு ஒற்றை தலைமையை நோக்கி 7ஆம் தேதி முதல்வரும் துணை முதல்வருமே, அதாவது ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளருமே அறிவிப்பார்கள் என்று துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் முனுசாமி என்ன சொல்லியிருக்காங்க. அப்ப விடை எந்த விடை தேட நினைக்கிறோமோ அந்த விடை இன்னைக்கு கிடைக்கல, ஆனா 7ஆம் தேதி கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை உறுதிய கட்சி அதிகார உருவமா அறிவிச்சிருக்கு. அப்ப நம்ம அன்னைக்கு அது வரைக்கும் பொறுத்திருந்து பாடம் பொதுவா அதிமுகல இரட்டை தலைமைக்கு வந்து எதிரான குரல் வந்து பொது வெளியிலே இருக்கிற மாதிரி கட்சிக்குள்ளே இருக்கிறதா பல செய்திகள் வந்துச்சு. அதை உண்மையாக்குற விதமா வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறா. இன்னைக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னா, இப்போது நடக்கிற ஆட்சிக்கு மட்டும்தான் நான் துணை முதல்வராக இருப்பேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அது வந்து எப்பயுமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இது வந்து அவர்களோட எதிர்ப்பை வந்து இந்த இடத்துல பலமா பதிவு செய்கிறாரா? இல்லை, எதிர்ப்பு இல்லை, அவங்களுக்குள்ள என்ன உரையாடல் அல்லது என்ன ஒப்பந்தத்தின் அடிப்படையில 2017 செப்டம்பர்ல 2 அணிகள் ஒன்றுபட்ட பொழுது இரு கரங்களையும் பற்றி ஆளுநரையா அவர்கள் வந்து இதை இணைத்து ஆட்சி நிர்வாகத்திலையும் கட்சிக்குள்ளேயும் ஒரு ஒத்திசைவை உருவாக்கிய பொழுது
அவர்களுக்கு என்ன கருத்து பரிமாற்றினாங்கிறத அந்த கருத்தை பரிமாற்றி அல்லது வாக்குறுதியை தந்த ஆளுமைகளுக்குள்ளதான் இது உறுதிபட தெரியும். ஆனா இப்ப ஓபிஎஸ்னா வந்து இந்த மாதிரி நீங்க வாக்குறுதி தந்தீங்க, அந்த வாக்குறுதி அது நிறைவேற்றப்படணும், நீங்க சரியா நடந்துங்கிறத வலியுறுத்துவதாக சொல்றாங்க. ஆனா அதையே அந்த முன்னின்று நடத்திய முக்கியமான அமைச்சர் பிரதிகள் அதை வந்து இல்லை இல்லை நாங்க அப்படியாது அப்படி ஒரு எதுவும் உத்தரவாதம் தரலைங்கிற செய்தியை நம்ம செய்தியில தான் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக இது மாதிரியான விவகாரங்களை ஊடகத்தை சந்தித்து பொது வெளியில் இவர்கள் இதை வந்து முன்வைக்காதவரை அந்த கருத்து அல்லது அந்த உத்தரவாதம் அந்த உரையாடல் அதன் அடிப்படையில் இந்த இசைவு ஏற்பட்டதா என்பதையெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு அனுமானமாக தான் நம்ம பேசுறோம் எல்லாரும். ஆகவே அது அது அவர்களுக்குள்ள கட்சி உள் விவகாரங்கள்னால நம்ம அதிகமாக தேடி நுழைந்து அதை நம்ம விவாதிக்கிறதுலையும் அழகில்லைங்கிறதுல இன்னும் சொல்ல போனா தனியரசு தமிழ்நாடு முன்கிலைக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தோழமை இயக்கமா இருக்கிறதுல அவருடைய இந்த உள்கட்சி ஏன்னா எவ்வளவோ சோதனைகளை கடந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை வலிமைப்படுத்தி இருக்கிறது, ஆட்சியை வலிமைப்படுத்தி இருக்கிறது, சின்னம்மா அவர்களுடைய விடுதலையும் நெருக்கி வருகிறது, ஆட்சி நிறைவு பெற்று மீண்டும் ஆட்சி தேர்தலை சந்தித்து 15வது சட்டமன்ற இல்ல இப்போ நீங்க தோழமை கட்சி நீங்களே சொல்றீங்க. ஆனா வந்து இப்ப இந்த இபிஎஸ் அவர் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்குமான சண்டை வந்து இன்னும் கட்சி வந்து கட்டுக்கோப்பா இல்ல பலவீனமா இருக்குன்றது அப்பட்டமா காட்டுது இல்லைங்களா? எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க ரெண்டு பேர் இருந்தப்போ அந்த கட்சி ரொம்ப கட்டுக்கோப்பா இருந்துச்சுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இப்ப அந்த கட்டுக்கோப்பு இல்ல, இரட்டை தலைமையில ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கு, சண்டை சச்சரவுகள் போய்கிட்டே இருக்கு, இது கட்சியோட வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தனியரசுக்கு இருக்குங்களா? இல்லையா, நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாரும் அவதானிச்சதானே, புரட்சித்தலைவர் அம்மா அவர்களை போட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசோ அல்லது கட்சியோ வலிமையாக ஒற்றுமையாக இராணுவ கட்டுப்பாட்டோடு அது இப்ப இருக்க முடியாது தானே. அது ஏற்கனவே அவர்கள் வைத்திருந்த ஒரு ஒரு வசீகர தலைமை, ஒரு வலிமையான ஆளுமை, மக்களின் பேராதரவை பற்றி தேர்தலில் சந்தித்து அதிகாரத்துக்கு வந்த இரண்டு தலைமைகள், புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா, அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு அந்த வசீகர தலைமை அந்த ஆளுமை வந்து அந்த வசீகர தன்மையும் அந்த ஆளுமையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம இருக்குன்னு எல்லாருமே இப்ப வந்து சொல்லிட்டு இருக்க நேரத்துல உங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் முரண்பாடா இருக்கு இல்லைங்களா? நீங்க அப்படி இணையா நீங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு இணையான வசீகர தோற்றத்தை மாண்புமிகு எடப்பாடி அறையா பெற்று விட்டாருன்னு மகிழ்ச்சி தான். அப்படி எல்லாரும் அப்படித்தான் விரும்பணும். ஒரு தலைவர் தன்னுடைய மறைவிற்கு பிறகு தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட ஒருவர் தன்னளவுக்கு அல்லது தன்னை விட உயர்ந்து வளர்வதை அப்படித்தான் விரும்பி இருப்பாங்க. அப்படி வளர்ந்தா நல்லதுதான். அந்த இப்ப அந்த தலைமை நோக்கி தான் இப்ப நான் ஓபிஎஸ் நான் தான் எனக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது அந்த ஆற்றல் இருக்கிறது அவர் கருத கூடும். அதே மாதிரி மாண்புமிகு எடப்பாடி அறிய அதே மாதிரி அந்த கருத்து இலக்க கருத்து கூடும். ஆனா நீங்க இப்ப அந்த அப்படி ஒரு வாய்ப்பு அப்படி ஒரு தகுதியை தன்னகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு எடப்பாடி மாற்று கருத்துல அதே மாதிரி ஓபிஎஸ்னும் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார் வச்சு ஒழுமையா இருக்குன்னா நம்ம அவர்களை போன்று இப்ப கட்டு கோப்பா இல்ல இப்ப செயற்குழு பொதுக்குழுல ஒரு தலைமைகளை இரண்டு தலைவர்களுக்காக கருத்தை வலியுறுத்துகிற தொண்டர்களை பார்க்க முடியுது. ஆட்சி அதிகாரத்துக்கு பகிர்ந்து கொள்வதுல அமைச்சர் பெருமக்கள் மத்தியஸ்தம் செய்கிறாங்க, கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியஸ்தம் செய்யற ஒரு போக்கெல்லாம் நம்ம பொது வெளியில பாக்குற செய்தியினாலதான் அந்த கட்டுக்கோப்பு அந்த ஆளுமை அந்த நிலை இப்ப அதிமுக இன்னைக்கு இல்ல. அது எதிர்காலத்துல அப்படி அது உறுதிப்படணும், அதே அளவு வலிமை வரணுங்கிறதுனாலதான் தனியரசு அதுக்காக காத்திருக்கிறோம். அதுதான் 7ஆம் தேதி அதுக்கு தீர்வு கிடைச்சிடும் சொல்றாங்க. இதுல வேற ஒண்ணும் மாற்று கருத்து இல்லையா? அதுல இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்து ஒரு ஒரு ஒத்த கருத்துக்களை வந்து ஒருவர் விட்டு கொடுத்து ஒரு ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்துட்டாங்கன்னா நம்ம சொல்ற மாதிரியே அந்த வலிமை அந்த தலைமை அந்த கட்டுக்கோப்பு எல்லாம் வந்துடும். ஆனா அந்த விட்டு கொடுக்கறது யாரு அப்படிங்கறது தான் இங்க கேள்வி. அவரு ஓபிஎஸ் தெளிவா சொல்றாரு, இந்த ஆட்சியிலதான் நான் துணை முதல்வர் அப்படிங்கறத நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. சோ இப்ப வர எலெக்ஷன்ல வந்து யார் விட்டு கொடுக்குறாங்க விட்டு கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இதுல தனியரசோட கணிப்பு எப்படி இருக்கு? இல்லையா, இப்ப நான் அண்ணன் எடப்பாடி அவையோ அல்லது நான் ஓபிசி அவையோ முதல்வர் துணை முதல்வர் இவங்களை வந்து நான் மாற்று குறைத்து அல்லது உயர்த்தி மதிப்பிடுகிற அளவுக்கு மதிப்பிட முடியாது. ஏன்னா அந்த இரண்டு பேரும் சம அளவு தகுதியான இரண்டு கண்களை போன்றவர்களை நான் ஏற்கனவே பதிவு செஞ்ச மாதிரி இருக்கு. அதே அந்த பதிவு அதே விருப்பம் அதே எண்ணத்துல எனக்கு தனியரசு உறுதியாக இருக்கு. ஏன்னா இரண்டு பேருமே அவர்களுடைய அம்மாவனுடைய அன்பை பெற்று கட்சிக்கு விசுவாசியமாக இருந்து மக்களுக்கு ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளுக்கு பொறுப்பை மிக கவனமாக நகர்த்தி பாராட்டை பெற்றவங்க தான்.
மக்களினுடைய அன்பை பெற்றவங்க, கட்சியினுடைய அன்பை பெற்றவங்க, கட்சியினுடைய தலைமை புரட்சி தலைவர் அம்மாவினுடைய அன்பை பெற்றவங்கனால நான் அந்த இரண்டு பேர்லையும் கடுகளவும் முடியளவும் உயர்த்தி தாழ்த்தி பாகுபாட்டோடு பார்க்க முடியல. அதுக்கான அங்கே வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இரண்டு பேரும் சம அளவுல இருக்காங்க. ஆனா அவர்களுக்குள் சம அளவு தகுதியுள்ள இரண்டு ஆளுமைகள் அந்த ஒரு உரையில் எப்படி இரண்டு வால் இருக்க முடியாது, கத்தி இருக்க முடியாதுங்கிறதுனால இப்ப ஆட்சிக்கு கட்சிக்கும் ஒரு தலைமை வேணுங்கிறது நம்ம எல்லாருக்குடைய எதிர்பார்ப்பா இருக்கு. பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு, ஊடகவியலாளர்கள் அல்லது அரசு தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட இயக்கங்களினுடைய வரலாற்று பார்வை பார்த்தோம்னா அது ஒற்றை தலைமையை நோக்கி அது ஆட்சியும் கட்சியும் பயணித்ததை பார்க்கிறோம். அப்ப வலிமையான திராவிட இயக்கம், மக்களின் பேரன்பை பெற்ற திராவிட கட்சிகளை ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்றம். அதுல காசாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, வர்க்க பேதங்களை கடந்து அனைத்து பிரிவு மக்களுக்குமான பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றம். அது வந்து இந்த இரண்டு தலைமைகளோடு பயணிப்பதுல இருக்கிற நெருக்கடி சிக்கலை தீர்க்கணும்னு பொதுவெளியில நம்ம எல்லாரும் கருதுறது. நீங்க சொன்ன மாதிரியே ஏற்கனவே நீங்க நிறைய நிறைய கேட்ட மாதிரி அது வந்து கட்சிக்குள்ளும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. கட்சிக்குள்ள கூட தொண்டர்களுக்கு மத்தியில கூட இந்த மாதிரி ஒரு தலைமை இருந்தா இன்னும் நமக்கு வலிமையா இருக்கும். முதல்வர் வேட்பாளர் அறிவித்து விட்டு கலப்பு செல்வது, தேர்தலை சந்திப்பது இன்னும் நமக்கு வலிமை சேர்க்கும்னு சொல்றோம். அப்ப அந்த இரண்டு வலிமையான தலைமையில யார் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் குழப்பம் இருக்கு. நீங்க கட்சியினருக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் மக்கள்கிட்டையும் ஊடகவியலாளர் மத்தியிலையும் யாரும் யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு அந்த இரண்டு ஆளுமைகளினுடைய வலிமையான தலைமை. இப்ப இந்த இரண்டில் யாருங்கிறத யாருக்கு தீர்மானிக்கிற அளவுக்கான சூழல் இப்ப இல்லை. ஏன்னா தேர்தல் எரிகிறது, சின்னமா அவர்கள் விடுதலை பெறுகிறார் சூழல். அப்ப இவங்க செயற்குழுல இப்ப இன்னைக்கு ஒரு முடிவு எட்ட முடியல. 7ஆம் தேதி அவர்களே இணைந்து பேசி முடிவு எட்டுப்படும் சொல்றாரு முனுஷன். என்ன அதுக்கு வாய்ப்பு இருந்தா நல்லதுதான், மகிழ்ச்சி தான். அப்படி உட்கால அதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும் மறுபடியும் ஒரு வாரம் கூட போகலாம். அது வரைக்கும் இவர்களுக்குள்ள இணக்கமான பெரியவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும். அதுல ஏதாவது ஒரு ஒருவருக்கு ஒருவர் பதவியில பகிர்ந்துகிட்டு இந்த சிக்கலுக்கு இந்த சந்தேகங்களுக்கு விடை தெரியும். அப்ப 7ஆம் தேதி தெரியலாம், அல்லது மறுபடியும் ஒரு வாரம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம், 1 மாசம் கூட ஆகலாம். ஆனா ஒரு முடிவு வருவது கட்சிக்கு நல்லது, ஆட்சிக்கு நல்லது. எதிர்காலத்துல நம்ம எல்லாரும் அதுதான் எதிர்பார்க்கணும். இரண்டு திராவிட இயக்கங்கள் வலிமையா இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையாக அது அங்க சிக்கல் இல்லை, கூட்டணிக்குள்ளேயும் சிக்கல் இல்லை, கட்சியினுடைய தலைமை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு அதே அளவு ஒழுங்கை பெற்று வலிமை பெற்று வருகிற நிலையில அந்த தலைமைக்கான அந்த ஒற்றை தலைமைக்கான ஆளுமையை அடையாளம் காணுவதுல சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல் கட்டாயமா அதிகபட்சமா ஜனவரிக்குள்ள, அதாவது டிசம்பருக்குள்ள தெரிஞ்சிடும், தெரியணும்னு நம்ம விரும்புறோம். அதைதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இபிஎஸ் அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, சசிகலாவை வந்து தீர்க்கமா எதிர்த்தாங்க அரசியல்ல. ஆனா இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் சொன்னதா வந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ரெண்டு பேரையுமே முதல்வர் ஆக்குனது சசிகலா தான் அப்படின்ட்டு முதல்வர் பழனிசாமி சொன்னதா ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இப்போ இங்க சசிகலாவோட ஆளுமை அதிமுக இன்னும் குறையவே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அம்மாவ நீங்க புரட்சி தலைவி அம்மாவும் சின்னமாவும் ஒரு முடிவு எடுத்திருந்தா, நீங்க பெரியமா முடிவு எடுத்திருந்தா அது சின்னமா மாதிரி தான். புரட்சி தலைவி அம்மா முடிவு எடுத்திருந்தா அது சின்னமாவும் இணைந்து எடுத்த முடிவு மாதிரி தான். தோழமை கட்சியை சேர்ந்த தனியரசு அவர்கள் வந்து சின்னமா அப்படின்றீங்க, ஆனா அந்த பட்டத்தை வந்து அதிமுக தலைமையில இருக்கிற ரெண்டு பேருமே கொடுக்கலையா? அதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? இல்ல, அதுல ஒரு சில நெருக்கடிகள் இருக்கு. நீங்க அதுல பாஜக அப்படி விரும்பாது, மத்திய அரசு மைய அரசு அதை விரும்பல, சின்னமாவனுடைய அந்த தலைமையை அதிமுக ஏற்க கூடாதுங்கிறதுல அவங்க ஒரு வலிமையான பங்காற்று ஒரு நெருக்கடி இருக்கு. ஏன்னா இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யார் தலைமையை வரணும், அல்லது அந்த சிக்கலோடு மைய அரசு பாஜகவுடைய அரசினுடைய விருப்பத்தையும் கருத்துக்களையும் இவர்கள் நேர் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருப்பாங்கன்னு நான் அவதானிக்கிறேன். அது உண்மையா பொய்யாங்கிறது அதை பத்தி ஆதாரம் இல்லைன்னா கூட, ஏற்கனவே அண்ணன் குருமூர்த்தி அண்ணன் சொன்னது, ஏற்கனவே அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் சொன்ன அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில இந்த இப்பவும் அதுக்கான நெருக்கடி இருக்கலாம். ஏன்னா அவர் சின்னமா வந்து அதிமுகவில் இணைவது அல்லது அவர்கள் ஒரு வலிமையான நிலைக்கு வருவதை பாரதிய ஜனதா கட்சி மைய அரசுக்கு அறவே விரும்பல. அந்த அடிப்படையில தான் இப்ப நம்ம அவரை விடுதலை வச்சு வருவதற்கு முன்பாகவே இந்த போன்று இந்த இப்ப செயற்குழுவுல பொதுக்குழுவுல இவர்களுக்குள்ள ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒரு தலைமையை நிறுவிடணும், அறிவிச்சிடணும். அதை சட்டபூர்வமான தேர்தல் ஆணையம் அப்படி பார்த்தா இப்ப சசிகலாவோட விடுதலை வந்து ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஜனவரி மாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் காலதாமதம் ஆக வாய்ப்பு இருக்கா? ஜனவரி 25 மேல ஒரு நாள் கூட தாமதமாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா
இவர்களுக்குள்ள ஒழுங்கு செய்யப்பட்டு ஒரு கால் டிடிவி டெல்லியில போனாரு அல்லது இது பற்றி பேசுறாங்கிற அந்த செய்தி உண்மையில் இருந்தா அவர்களுக்குள்ள ஏதாவது உடன்பாடு எட்டப்பட்டிருந்தால் இந்த ஒழுங்கு செய்யப்பட்ட பிறகு இப்ப இபிஎஸ்என் ஓபிஎஸ்என்னுடைய இந்த அதிகார அல்லது பதவிக்கான இந்த பகிர்வுகள் முறைப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட பிறகு அதை ஒட்டி ஒரு சில ஏதாவது சில நேர்வுகள்ல சில ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூட சின்னமா அப்படி ஒரு நாள் நடந்திருந்தா விடுதலையாக வாய்ப்பு இருக்கு முன்கூட்டியே. ஆனாலும் கூட அவர்கள் அதை விரும்ப மாட்டாங்க. சின்னமாவை பொறுத்த வரைக்கும் நான் முன்கூட்டியே எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அல்லது ஒரு மாசத்துக்கு முன்னாடி அல்லது இரண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் விடுதலை ஆகணும்னால விரும்ப மாட்டாங்க. அவர்களை பொறுத்தவரை இன்னும் அந்த அந்த நீதிப்படி சட்டப்படி தன்னுடைய சிறை வாழ்க்கையை அல்லது அந்த சிறை வாசத்தை அவர்கள் ஒரு நிமிடமும் முன்கூட்டியே விடுதலையாக வேண்டும் என்று விரும்ப மாட்டார். அதற்காக யாரிடமத்தினுடைய கருணையோ யாரிடத்தினுடைய சலுகைகளையோ அவர் எதிர்பார்த்து கையேந்தி நிற்க மாட்டார். அவர் மாண தமிழ்ச்சி தான். அந்த அடிப்படையில இப்ப அவங்க வந்து ஜனவரி 27 அல்லது அதற்கு மீண்டும் அவங்க இன்னும் கூடுதலா கூட ஒரு ஒரு வாரம் சிறைப்பட்டா கூட அவங்க விடுதலையாக வர்றதுக்கு முன்பே இவர்கள் ஒழுங்காகணும்னு பாஜக விரும்பும். அதுதான் இப்ப நெருக்கடி. முதல்வர் சொன்னதா வந்த செய்தி இருவரை முதல்வர் ஆக்கியது சசிகலா தான் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து சசிகலாவோட அந்த இமேஜ் இன்னும் குறையல அப்படிங்கறத தொண்டர்களுக்கு வெளிப்படையா காட்டுது இல்லைங்களா? ஒருவேளை சசிகலாவின் தலைமையை ஏற்க இவங்க ரெண்டு பேரும் தயாரா இருக்காங்களான்ற ஒரு கேள்வி வேற எழுது. நீங்க சின்னமாவோட இமேஜ் எப்படி குறையும்? ஆட்சியில் இவங்க இருக்கலாம், இமேஜ் குறையுது இல்ல, அவங்க சசிகலாவின் தலைமையை ஏற்க இவங்க தயாரா இருக்காங்களான்னு ஒரு கேள்வி வருது. இல்ல அதுதான், அது பாஜகவுடைய விருப்பமும் கூட இருக்கு. அதுதான் நெருக்கடி. இவர்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கான வாய்ப்பு நான் அறிந்த வகையில குறைவு. அதுதான் இப்போ பாஜகவை தாண்டி வந்து இவங்க ரெண்டு பேரும் சுதந்திரமா இயங்க முடியாத வாய்ப்பு கம்மி நீங்க சொல்றீங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எந்த மாதிரியான ஆளுமைன்னு நம்ம கணக்கிட முடியும்? ஜெயலலிதாவை வந்து எந்த பத்திரிகையாலையும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருமே நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தாலுமே. ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து பாஜகவின் கண்ட்ரோலை மீறி போக முடியாது அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரையுமே நீங்க எப்படி ஒரு ஆளுமைன்னு நீங்க கணக்கிட்டுறீங்க? இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா சசிகலாவோட ரோலை மறுக்க முடியாது இல்லைங்களா? பெருசா இருக்கு. இல்ல அவங்களுடைய ரோல் பெருசா இருக்குங்கிறதுனாலதானே இவ்வளவு வேகமா பதட்டமா வேலைகள் நடக்குது. இப்ப நீங்க சினிமா வந்து விடுதலை பெற்ற பிறகு இதே நிலை இந்த 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 செக்கல் இந்த சர்ச்சை நீடிக்க கூடாது என்பதனாலதான் இப்ப இவ்வளவு வேகமா 18ஆம் தேதி ஒரு உயர்மட்ட குழு, இன்னைக்கு 28ஆம் தேதி செயற்குழு, அடுத்து 7ஆம் தேதி அறிவிப்பு வருங்கிற அந்த நிலையெல்லாம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளேயே சிலர் சினிமாவை விரும்பாதவர்கள் இருக்கக்கூடும், பெருமளவு விரும்புகிறவர்கள் இருக்கக்கூடும். ஆனாலும் கூட இதுல ஓபிஎஸ்என்னோ இபிஎஸ்என்னோ இவங்க வந்து ரெண்டு பேருமே அம்மாவுடைய அந்த அவர்களை குறைத்து அவர்களை தாழ்த்தி ஒரு காலம் மதிப்பிட மாட்டாங்க. அது பொது வழியில அது பதிவாகாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து கவனமா இருப்பாங்க, நன்றி உணர்வோடுதான் இருப்பாங்க. அப்படி பக்குவப்படுத்தி பண்பட்டவங்க தான் ரெண்டு பேருமே. அதனாலதான் அவங்க ரெண்டு பேருமே வலிமையான தலைமையா இருக்கிறாங்க. இப்ப அவங்க வேற மற்றவங்க மாதிரி பேசியிருந்தாங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியாது. அவர்களுக்குள்ள எண்ணத்துல கருத்துல எது இருந்தாலும் கூட அவர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு சகிப்புத்தன்மையோடு ஏராளமான கருத்துக்களை தன்னகத்தை வைத்துக் கொண்டு பிறரோடு எவரோடு கருத்தை பகிர்ந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொறுப்பை கவனமோடு கவனமாக பயணிக்கிற அந்த பாங்கு இருக்குல்ல, அதுதான் அம்மா புரட்சி தலைவி சினிமாவும் கற்றுக் கொடுத்த அந்த அந்த பயிற்சியை அந்த பயிற்சியை துணை முதல்வரும் முதல்வரும் மிகச்சிறப்பாக கொண்டு செலுத்துகிறார்கள். எதிர்காலத்தில் இன்னும் அதை செலுத்துவார்கள். ஆனா சின்னவருடைய விடுதலைக்கு முன்பு செயற்குழு, பொதுக்குழு, இரட்டை தலைமை, முதல்வர் அதுக்குழு முடிவு, முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறதெல்லாம் இறுதி செய்து அது இன்னும் அது கூர்மைப்படுத்தணும்னு பாஜக விரும்பணும்னு நான் நினைக்கிறேன். அல்லது அதிமுகவில் சிலர் விரும்பக்கூடும். திரு தனிஷாவோட வெளிப்படையா ஒரு கேள்வி, சசிகலா விடுதலையான வந்தது பிறகு அதிமுக தொண்டர்களின் ஆதரவு எந்த பக்கம் இருக்கும்? இல்லையா அது அந்த அதிகாரம் இப்ப நீங்க வந்து இப்ப சினிமா வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட நம்முடைய இந்த 15வது சட்டமன்ற ஆட்சி அதிகாரத்திற்கான பேரவைக்கான அதிகார நிறைவுகிற காலம் நெருங்கிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு மூன்று மாதங்கள் தான் மே மாதம் வரைக்கும். அப்ப அந்த நிறைவு காலத்துல தொண்டர்கள் மத்தியில அவர்கள் வந்து அவர் தம்முடைய கருத்தை தன்னுடைய நிலைப்பாட்டை தன்னுடைய அரசியலில் தன்னுடைய பங்களிப்பை எந்த அளவுக்கு அவர் உறுதி செய்கிறார் அல்லது பிரதிபலிக்கிறார் அல்லது விரும்புகிறார் என்பதை ஒட்டி தாக்கங்கள் இருக்கு. இப்ப அவங்க வந்து அமைதியா இந்த போக்கை அனுமதித்து விட்டு இவர்களுக்கு துணையாக அல்லது இவர்களுக்கு வழிகாட்டியாக அல்லது இவர்களுக்கு வேற விருப்பத்திற்கு அனுமதிக்கிறார்னு வைங்க. இப்ப உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்க செயல்படுங்க, என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்கள் ஆட்சின்னு சொன்னால் ஆட்சியப்படுறாங்க. ஆனா அவர்களை அவர்கள் வேறொரு நிலை எடுத்து சில மாறுதல்கள் நடந்தாலும் அது ஒரு சில தாக்கத்தை சில சங்கடங்களை சில சில மதங்களை சில சேதாரங்களை தரும் அப்படி. ஆனா அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து
சூழல் அமையும். நீங்க கேட்ட கேள்வி, அந்த தாக்கம் அல்லது வேற ஏதாவது பாதிப்புனா அது அவர்கள் விரும்பினால் இருக்கும், அவர்கள் விரும்பினால் கட்டாயமா இருக்கும். ஒருவேளை சசிகலா தாக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஓபிஎஸ் மற்றும் யூபிஎஸ் ஆர் அவங்க தான் அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருப்பாங்களா, தாக்கு பிடிப்பாங்களா? இல்ல வேற வழி இல்லை. இப்ப நீங்க அதாவது தேர்தலில் பிரதிபலிக்கும், இப்ப என்ன அந்த நெருக்கடினா, இப்ப நீங்க சினிமா வர்ற நேரம் பார்த்து தேர்தல் வருகிறது. இந்த இரட்டை தலைமையில, ஒற்றை தலைமை, இரட்டை தலைமை, மற்ற நிகழ்வுகள், வேட்பாளர் தேர்வு, இந்த நெருக்கடியெல்லாம் இருக்கும். அப்ப கட்சி பதவி, வேட்பாளர் தேர்வு, இரட்டை தலைமையில, ஒற்றை தலைமை, இரட்டை தலைமையினுடைய அந்த அறிவிக்கப்பட்ட பிறகு அதனால் ஏற்படுகிற அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவு செய்ய ஒரு சூழல்ல சில மாற்றங்கள், சில கருத்து முரண்கள் கட்சிக்குள்ளும் வெளியிலும் ஏற்படும். அதை ஒட்டி சின்னம்மாவுடைய விடுதலை வருகிற பொழுது அது 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 இன்னொரு அது வலிமையோ அல்லது ஒரு பலகீனத்தையோ இரு தரப்புலையும் பார்க்க முடியும். அந்த இந்த சிக்கல், இந்த தீர்வு வலிமை பெறுகிற பொழுது, இந்த சிக்கல் வலிமை பெறுகிற பொழுது, இந்த வினாக்களுக்கு விடை அல்லது இதை அமைதிப்படுத்துகிற பொழுது, நீங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு எதிர்கட்சிகள் வலிமையா கருத்து கொண்டு போயிடுவாங்க மக்கள்கிட்ட. அப்ப இந்த குழப்பம் எதிர்கட்சிகளுக்கு வலிமை பெற்று விடுவோம். அதுதான் நான் சொல்றேன், சின்னம்மா, டிடிவி, இபிஎஸ், ஓபிஎஸ் என இவங்க எல்லாரும் இணைந்து ஒரு வலிமையான ஒற்றை தலைமையை நோக்கி இவர்கள் நகர்ந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எதிர்கட்சிகள் எதுவா இருந்தாலும் வலிமையான பலத்தோடு சந்திக்கிற பொழுது மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற வாய்ப்பு இருக்கும். கட்சி தொண்டர்கள் நம்பி பயணிப்பாங்க, மக்கள் நம்பி வாக்களிப்பாங்கிறதான் தனியரசு தோழமையோடு தொடர்ந்து வலியுறுத்துறேன். இதுல நான் இவர்கள் விலகுவிட்டு இவர்களுக்குள் சிக்கல் குழப்பம் நீடிக்க கூடாதுங்கிறதுதான் தனியரசுடைய விருப்பம். சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மகிழ்ச்சியா, நன்றி, வணக்கம். நன்றி.